ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா காலனி ப்ரீடிங்னா என்ன, ஸோ காலனி ப்ரீடிங் பண்ணுறதுனால என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், ஸோ காலனி ப்ரீடிங் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட அமேசிங் வைல்ட் ஃபைவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், ஃபஸ்ட் கம்பெனி கொடுத்தேன், மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸ் மூலம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி டாபிக் காலனி ப்ரீடிங். ஸோ இந்த காலனி ப்ரீடிங் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த காலனி ப்ரீடிங்னா என்ன, ஸோ இந்த காலனி ப்ரீடிங்னால என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, இந்த காலனி ப்ரீடிங் பண்ணனால என்னென்னா நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடிய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம காலனி ப்ரீடிங்னா என்ன அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பிகினராக ஆரம்பிக்கிறீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சிங்கிள் கேஜ், அதில் ஒரு பேர், ஸோ அதுக்கான ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஸோ ஃபுட்டு இதுதான் வந்து நீங்கள் வளர்க்குற மாதிரி இருக்கும். பட் காலனி ப்ரீடிங் அப்படின்னா ஒரே கேஜ் தான் இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ஒரே கேஜ் இருக்கும். ஸோ இந்த கேஜுக்குள்ளேயே வந்து ரெண்டு மூணு பேர், சப்போஸ் நாலு பேர் கூட இருக்கலாம். ஸோ இதுவே வந்து பெரிய ப்ராஃபிட்டபுளாக செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய ரூமோ ஒரு பெரிய டெரஸோ எடுத்துகிட்டு, ஸோ அதில் வந்து 100 பேர் 50 பேர் பேர்ஸ் கூட வச்சு ஒரே என்விரான்மெண்ட்டில் வந்து வளர்ப்பாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம காலனி ப்ரீடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த காலனி ப்ரீடிங்கில் வந்து எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வரிசையாக ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ இந்த காலனி ப்ரீடிங்கில் இருக்க அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இடமே இல்லை, லைக் வந்து ஒரு 100 பேர் 50 பேர் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே வந்து செப்பரேட் கேஜ் அடிக்கிறோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிளேஸ் வந்து தேவைப்படும், லைக் வந்து ஒரு 2-3 ரூம் கிட்டே வந்து தேவைப்படும். பட் இதுவே வந்து நீங்கள் வந்து காலனி ப்ரீடிங்காக பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரூமோ இல்லை வந்து யூஸ் பண்ணாத ரூமாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு டெரஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட மாடியிலே வந்து ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க, ஸோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளேஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மெஷ் கம்பி வச்சு அடிச்சுட்டு அதில் வந்து நீங்கள் பாட்டை கட்டி விட்டு மொத்தமாக வந்து ஒரு 50 பேர் 100 பேர் இந்த மாதிரி போட்டு வளர்த்துட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னென்னா, இடம் வந்து கம்மியாக வந்து இதுக்கு வந்து எடுக்கும், அதே மாதிரி கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா பாண்டிங். ஸோ பாண்டிங் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, இந்த காலனி ப்ரீடிங் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 50 பேர் அப்படின்னோம்னா 50 மேல் 50 ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம உள்ளே பிரித்து போகிறனால அதுகளுக்குள்ளேயே வந்து பாண்டிங் ஃபார்ம் ஆகி அந்த மேலுக்கு பிடிச்ச ஃபீமேல் இந்த ஃபீமேலுக்கு பிடிச்ச மேல் அப்படிங்கிற மாதிரி வந்து பேரிங் வந்து செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேர் செட் ஆகிறனால என்ன ஆகும்னா, அதுகளுக்குள்ளே இருக்கிற ப்ரீடிங் பாண்டும் வந்து நல்லாயிருக்கும், அதே மாதிரி அதுகளுக்கு அப்புறம் வர பிரச்சனைகள் வந்து எதுவுமே வராது. ஸோ கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து சிக்ஸ் எடுக்கிறது எக்ஸ் வைக்கிறது இதே மாதிரி ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். தவிர இந்த நடுவில் வந்து இந்த சண்டை வருது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து மேக்ஸிமம் காலனி ப்ரீடிங்கில் வந்து வராது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப 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 ஒரு எப்படி சொல்லலாம்னா, ஒரு சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். எப்படி நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஒரு 50 கேஜ் வச்சு ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் சாப்பாடு டப்பாவும் தண்ணி டப்பாவும் வச்சு கழுவி எடுக்க ஃபில் பண்ண பார்த்தீங்கன்னா, இதுக்கே வந்து ஒரு அரை நாள் முடிஞ்சு போயிடும். பட் இதுவே வந்து நீங்கள் காலனி ப்ரீடிங்கை வச்சு ஒரு ரூம்குள்ளேயே வந்து 50% பேர்ட்ஸ் வந்து வளர்க்குறீங்கன்னா, அதுக்கு மொத்தமாகவே வந்து ஒரு 2 இல்லைனா 4 டப்பா தான். ஸோ மொத்தமாக மொத்தமாக வந்து தண்ணி மெடிசனோ இல்லை வேறு எக்ஸ்ட்ரா ஃபுட்டோ எதுனாலுமே வந்து மொத்தமாக நீங்கள் வைக்கிறனால உங்களுக்கான டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாகிடும். லைக் வந்து நீங்கள் ஒரு பேர் ஆஃப் பேர்ட்ஸுக்கு வைக்கிற மாதிரி டைம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே நீங்கள் இந்த மாதிரி வைக்கிறனால. ஸோ இந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு வந்து டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். நைக்கு வந்து நீங்கள் மொத்தமாகவே ஒரு டப்பாவில் ஃபில் பண்ணி வைக்க போகிறீங்க, இன்னொரு டப்பாவில் தண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறனால மேக்ஸிமம் வந்து ஒரு 50% 25% தான் உங்களுக்கு டைமே செலவாகும். நீங்கள் வந்து இதுவே வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு 50 கேஜ் வச்சுக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டைமும் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒன்று வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். லைக் வந்து நீங்கள் ஒரு 50 பேர் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க, அதை வந்து நான் வந்து செப்பரேட்டான கேஜ் போட போகிறேன்னா 50 கேஜ் வந்து தேவைப்படும். அந்த 50 கேஜுமே என்னென்ன சைஸுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு எவ்வளோ ரேட் ஆகும் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு தெரியும். பட் இதுவே வந்து நம்ம ஓனாக வந்து இந்த மாதிரி காலனி ப்ரீடிங் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் அப்படிங்கிறது வந்து 50% முடிய வந்து கம்மியாகும். ஏன் அப்படின்னா, அந்த மெஸ் கம்பி அப்படிங்கிற வந்து மொத்தமாக ரோடாக தான் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க, ஏன்னா ஒரு ரூமே வந்து நீங்கள் கவர் பண்ணுறனால. ஸோ ரோடாக வாங்குறப்ப வந்து சீப்பாகவும் கிடைக்கும், அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேன் ஒர்க், அதுவும் வந்து நீங்களே பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக ஆயிரும். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப
ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அப்படிங்கனே சொல்லிக்கலாம். ஸோ என்ன ப்ரோ இவ்வளோ அட்வான்டேஜ் சொல்கிறீங்களா? அப்போ நான் ப்ரீடிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லைனா ப்ராஃபிட்டுக்காண்டி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 50 பேர் வாங்கி நான் காலனி ப்ரீடிங் போட்டிருக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா நெகட்டிவ்ஸும் நிறையாவே இருக்குது. ஸோ சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இதுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இதில் இருக்க நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிற பார்த்தோன்னா சண்டை, இந்த சண்டை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் பொழப்பையே வந்து கெடுத்து விட்டுரும். இந்த காலனி ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து சண்டை வந்தால் கண்டிப்பாக வந்து உயிர் பலி வாங்காமல் விடாது மாதிரி தான். எப்படின்னா வந்து ரத்தம் வர அளவுக்கு வந்து சண்டை போடுச்சாங்க, முக்கியமாக இந்த பஜ்ஜீஸ் தான். ஸோ இந்த பஜ்ஜீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி காலனியில் வந்து என்ன மாதிரி ஒரு ஃபைட்ஸ் உருவாகிறதுக்கான ரீசன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா டாமினன்ட் மேலு டாமினன்ட் ஃபீமேல் இந்த மாதிரி உருவாகும். என்னென்னா வந்து இப்போ ஒரு 50 பேர் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு மேலு மட்டும் வந்து நான் தான் ராஜா நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஹீரோ இருக்கும்ல, ஸோ அது வந்து நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன்னு ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்குள்ளேயே சண்டை வரும். இன்னொன்று என்ன ஆகும்னா அந்த டாமினண்ட்டாக இருக்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வந்து எடுத்துக்கிட்டு மற்ற பேர்ட்ஸை வந்து சாப்பிட விடாது, தண்ணி குடிக்க விடாது, அது சாப்பிட்டு தண்ணி குடித்ததுக்கப்புறம் தான் மற்ற பேர்ட்ஸை அலோவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து எக்கச்சக்கமாக வந்து இந்த காலனியில் வந்து நடக்கிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா ப்ரீடிங் ரிசல்ட் அப்படிங்கிற பார்த்துட்டோம்னா நம்ம செப்பரேட் கேஜ் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா செப்பரேட் கேஜில் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரே மேல் ஃபீமேல் தான் இருக்கிறனால அதோடய சிக்ஸை அதுவே பாதுகாத்து வளர்த்து நம்ம கையில் கொடுத்துரும். நம்ம அதை கொண்டு போய் சேல் பண்ணுறதுனால சேல் பண்ணிக்கலாம், இல்லை அதை பேர் பண்ணால் பேடுக்கலாம். பட் இதுவே வந்து நம்ம காலனி ப்ரீடிங் எடுத்துட்டோம்னா ஒரு மொத்த ஸ்பேஸில் ஒரு 50 பானை இருக்குன்னா 50 பானையிலையும் வந்து ஒவ்வொரு பானையிலையும் 4 குஞ்சுகள் இருக்குன்னா என்ன ஆகுனா அதுக்குள்ளே சண்டை வரும், பேரண்ட் பேர்ட்ஸ்குள்ளே வந்து சண்டை வரும். ஸோ அந்த மாதிரி சண்டை வரனால என்ன ஆகும்னா அது சிக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். லைக் வந்து சிக்ஸை ஊட்டாமல் வர்றது, சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி சண்டைகள் வந்து அதுக்குள்ளே வந்தாலும் வந்து சிக்ஸை கண்டுக்காது, அதே மாதிரி முட்டையை வந்து கீழே தள்ளி விட்டு உடைக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எக்கச்சக்கமாக வரும். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வரும்னா ஒரே மேல் வந்து 2-3 ஃபீமேலுக்குள்ளே வந்து பேர் ஆகிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பேர் ஆயிடுச்சுன்னா ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து முட்டையில் இருக்காது, அந்த மேல் எங்கே போகுது எங்கே வருது இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரீடிங் ரிசல்ட் வந்து நல்லாவும் வரும், சம்டைம்ஸ் வரலனா ரொம்ப மோசமாகவும் போகும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டிசீஸ் இன்ஃபெக்ஷன் தான். ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து ஒரு பேர் ஆஃப் பேர்ட்ஸுக்கு வந்துருச்சுன்னா மொத்தம் 50 பேர் பேர்ட்ஸும் க்ளோஸ் ஆயிரும். அது பேக்டீரியல் டிசீஸாக இருக்கட்டும், லூஸ் மோஷன், கோல்டு எதுவாக இருந்தாலும் பொதுவாக நம்ம பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பழக்கம் இருக்கும், அதனால் குடிக்கிற தண்ணியில் குளிக்கிறது அதிலே போய் வேஸ்ட் போகிறதுன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கனால அந்த ஒரு பேர் வந்து குளிச்சிருக்கோ இல்லை வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னா அது யூஸ் பண்ணுற வாட்டர் ஃபுட்டை தான் வந்து இந்த 50 பேரும் யூஸ் பண்ணும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து டிசீஸ் வந்து வேகமாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமே அவுட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவரை வந்து நம்ம பார்த்த ஃபுல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து செட்டப் பண்ண போகிறீங்கன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ணுங்கள். ஏன்னா காலனி ப்ரீடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எடுக்கிற ப்ராஃபிட் எடுக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து அது அந்த மாதிரி தான், லைக் வந்து பேர்ட்ஸ் அமைகிறதை பொறுத்து தான். லைக் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பேர்ட்ஸ் வந்து செட் ஆகிடுச்சு பேர் ஆகிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சூப்பராக வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த காலனி ப்ரீடிங்கில். ஸோ இந்த வீடியோ மறக்காம பண்ணுங்க.